உயிருடன் இருப்பவர்களின் புகைப்படத்துடன் பேனர் வைக்க தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி வைத்தியநாதன் உத்தரவிட்டார் அவரது உத்தரவை எதிர்த்து பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது உரிய அனுமதியுடன் தான் பேனர்கள் வைக்கப்படுவதாகவும் அனுமதியின்றி பேனர் வைத்தால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது உயிருடன் இருப்பவர்களின் புகைப்படத்துடன் விளம்பரம் செய்வது ஒவ்வொருவரின் தனிப்பட்ட விருப்பம் என்றும் அதில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது என்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த மனு ஏற்கனவே நீதிபதிகள் சத்யநாராயணன் சேஷசாயி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை விதிக்க மறுத்ததுடன் வழக்கை தலைமை நீதிபதி அமர்வு விசாரிக்கவும் பரிந்துரைத்தனர் தற்போது தலைமை நீதிபதி ஒருவாரம் விடுப்பில் சென்றுள்ளதால் அவர் விசாரித்த வழக்குகளை நீதிபதிகள் சிவஞானம் பாபு அமர்வு விசாரிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் பேனருக்கு விதிக்கப்பட்ட தடை தொடர்பான வழக்கு அவர்கள் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது உயிருடன் இருப்பவர்களின் புகைப்படத்துடன் பேனர் வைக்க விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் என்றும் வாதிட்டாா் அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் வணிக நோக்கத்திற்காக மட்டும் பேனர் வைப்பதை ஏற்க முடியாது என்றும் பேனர் வைக்கும் நடைமுறைகளை மறுபரிசீலனை செய்யும் நேரம் வந்துவிட்டதாகவும் கூறினர் பிற மாநிலங்களில் காகித போஸ்டர்கள் மூலம் விளம்பரம் செய்வதால் அவை எளிதாக மக்கிவிடுவதாகவும் ஆனால் தமிழகத்தில் வைக்கப்படும் பேனர்கள் எளிதில் மட்குவதில்லை என்றும் கூறிய நீதிபதிகள் தனி நீதிபதி விதித்த தடையை நீக்க மறுத்துவிட்டனர் ஏற்கனவே இந்த வழக்கு தலைமை நீதிபதி அமர்வுக்கு பரிந்துரைக்கப்பட்டதால் அவரது அமர்வே விசாரிக்கும் என்றும் கூறிய நீதிபதிகள் விசாரணையை வரும் பதினெட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தனா்